வணக்கம், நான் கயல் ஃப்ரம் யூகே. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லைங்க, எங்கள் தெருவிலையே ஒருத்தவங்க வருஷ வருஷம் கிறிஸ்மஸுக்கு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, வாங்களேன் நான் அங்கேயே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் பார்க்கலாம் அவங்க எப்படி என்ன பண்ணியிருக்காங்க, எதனால் அவங்க இந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா, நம்ம அந்த வீட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கிலாண்டில் வந்த புதுசுலலாம் எனக்கு நவம்பர் டிசம்பர்லாம் அந்த குளிர் தாங்க முடியாமல் ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்கும். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, இதுதான் ஃபெஸ்டிவல் பீரியட்னு. அப்போ என்னால் என்ஜாய் பண்ண முடியல. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் டிசம்பர்லாம் உள்ள கிடைக்கிற சந்தோஷமே வேறு விதமாக இருக்குது. குளிராக இருந்தாலும் அதுலேயும் எப்படி என்ஜாய் பண்ணணுன்னு நான் இங்கே உள்ளவங்க கிட்ட தான் நான் நிறையவே கற்றுருக்கேன். அதனால தான் வின்டர் வாக்கிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி லைட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்குங்க. அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். சரியான கிரவுடு இன்னைக்கு, எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. இந்த டெக்கரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் சோசியல் டிஸ்டன்சிங் நிறைய ரீசன் இருக்கிறதுனால அந்தளவுக்கு அவங்க டெக்கரேஷன் பண்ணலை. லாஸ்ட் இயர் லைவ் மியூசிக் இருந்துச்சு, நிறைய ஃபுட் சர்வ் பண்ணாங்க. ஆனால் இவங்க சேரிட்டிக்காக மணி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எதனாலன்னு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். எவ்வளோ காசு வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. அந்த வீட்டோட டெக்கரேஷனை பார்க்குறதுக்காகவே இது பேப்பர்லாம் வந்துச்சு. இந்த அளவுக்கு லைட்டோட அவங்க கிறிஸ்மஸ்க்கு அவங்க வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மகனோட நினைவாகவும் அதே மாதிரி அவங்களோட பிரதரோட நினைவாகவும் தான் இந்த டெக்கரேஷன் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறாங்க. இந்த டெக்கரேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு வாசல்லையே ஒரு லெட்டர் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அவங்க வந்து சேரிட்டிக்கு பணம் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி அதாவது சில குழந்தைங்க பிறக்கும் போதோ இல்லை சில குழந்தைங்களுக்கெல்லாம் நோய் நிறைய இருக்கும், இவ்வளோ நாள் தான் கணக்கு இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைங்களுக்காக அவங்களுடைய ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக ஆக்குறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை அவங்க வந்து தேவைகளை மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய சேரிட்டி ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. இந்த மணியை வந்து அந்த இடத்துக்கு அனுப்புறதுனால அந்த குழந்தைங்களும் பயன்பெறுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. அவங்க எல்லாமே டெர்மினலி இல்லா இருக்கிற குழந்தைகளுக்காக உதவுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப மேசிவ் டெக்கரேஷன். அவங்களுடைய வீட்டுக்குள்ளே அந்த சைட் அக்சஸ்லாம், வீட்டுக்குள்ளே மீன்ஸ் சைட் அக்சஸ்ஸு, அந்த ஃப்ரண்ட் கார்டனுக்கு எல்லாத்துக்குமே நம்மளை வந்து உள்ளே போய் பார்க்குறதுக்கு அலோ பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் எதுவும் பண்ண முடியாது. அப்படியே அவங்க ரொம்ப கூட்டம் கேதர் ஆனிச்சுன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபைன் போடுவாங்க. ஃபைன் வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால தான் அவங்க கூட்டத்தை மினிமைஸ் பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் யூகேலேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரணும், வந்து குழந்தைங்களுக்கு இப்போ காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வரலாம். ஆனால் ஸ்டில் நம்ம சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதானே தவிர. மற்றபடி இங்கே வந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து எப்பயாவது வெளில வருவார். வெளில வரும்போது பீப்புளெலாம் அவரை பார்த்து கிளாப் பண்ணுறது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நான் வந்து போய் பார்த்தேன், பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு அப்லோட் பண்ண மனசு வரல, ஏன்னா பர்மிஷன் கேட்காமல் ஒருத்தவங்கள்ட்ட செய்யக்கூடாது சொல்லிட்டு நான் உடனே அவங்களுக்கு ஒரு இமெயிலில் வந்து நான் பர்மிஷன் கேட்டிருந்தேன். அவங்க கேட்ட உடனேயே கண்டிப்பாக நீ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க, நானே ரொம்ப ஹாப்பி நீங்கள் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் யூடியூப்பில் போய் நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். கேட்ட உடனே அவங்க பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த லைட்ஸை பாருங்களேன், எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும்னு. Thank you.
பையனுக்கும் அவங்க தம்பிக்கும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணுறதுனா அவ்வளோ இஷ்டமா, அந்த லைட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா, அவங்களோட நினைப்பாக தான் இப்போ பண்ணுறாங்க. மேபி அவங்களோட குழந்தை இப்போ இல்லை இதெல்லாம் பார்க்குறதுக்கு, ஆனால் எவ்வளோ குழந்தைங்க வந்து பார்க்குறாங்க தெரியுங்களா, எவ்வரிடே அவங்க வந்து ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து பார்க்குறதும் அது ஒரு திருவிழா மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு. நிஜமாவேங்க, லாஸ்ட் இயர்லாம் வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளெல்லாம் போய்கிட்டு நிறைய இந்த டிஸ்னி கேரக்டர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மெய் செலுத்து போகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நிறைய கேதர் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்களேன், ஒவ்வொன்றும் பாருங்கள், அங்கே மான்குட்டி ரெண்டு மூணு வச்சிருந்தாங்க, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த வீட்டு வாசல்லையே ரெயின்டியர் சொல்லுவாங்க இதை, அந்த ஒரு ரெயின்டியர் வந்து வச்சுருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அந்த டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே அந்த ஸ்பார்க்கிளாக இருந்துச்சு, ஸ்பார்க்கிள் ரெயின்டியர் வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பொதுவாக ஒன்று வைப்போம், இவங்க வந்து மூணு வச்சுருந்தாங்க. மூணுமே சூப்பருங்க, அப்படியே கண்ணை பறிச்சிருச்சு. கிவிங் அண்ட் ஷேரிங் சொல்லுவாங்க. இப்போ தன்னோட குழந்தை இருந்து இந்த லைட் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படலைன்னா கூட, பல குழந்தைங்களை இப்போ சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த ஹவுஸ் ஓனர் மாதிரி மனசு எவ்வளோ பேருக்குங்க வரும். நம்மளும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம எல்லாருக்கும் செய்வோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த வருஷம் நமக்கு எல்லாருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இந்த லைட் மாதிரி பிரகாசமாகவும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன்.